தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகி இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன்னதத்தின் ஆவியை குந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பிழையை கருணையோடு மன்னித்து அருள் வாய்தயா பரி, தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே. இருப்பாராகே. இந்த நாள் இத்திருப்பலியை இறைவனுடைய அருள் வரங்களை பெற்றுக் கொடுக்க நமத்தியிலே வந்திருக்கக்கூடியவர் நமது குடந்தை மறை மாவட்டத்தின் பாசமிகு ஆயர் அவர்கள், மேதகு எஃப் அந்தோணி சாமி நமத்தியிலே இருக்கின்றார்கள். நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இந்த நாளிலே இத்திருப்பலியின் வழியாக விழாவின் நிறைவுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றார். அவரையும் அவரோடு இணைந்தபடி இப்பலியை ஒப்புக் கொடுக்க இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களின் வருகையும் எண்ணி இந்த நாளிலே நமது பங்கு தந்தையர் மற்றும் அருள் கண்ணியர், கிராம நாட்டார்கள், பங்கு பேரவையினர் மற்றும் இறை மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி வருக வருக என்று சொல்லி வரவேற்கின்றோம். மரியாவின் முழுமையான விடுதலை. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுடைய இறை அனுபவம் என்பது விடுதலை அனுபவம். புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி என்னவென்றால், விடுதலை பெறுவதல்ல, முழுமையான விடுதலை கொடுப்பதற்கு. நமது மாதாவினுடைய அற்புதமான முழுமையான விடுதலையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு சிறப்புக்கும் ஒரு வெற்றி உண்டு. அந்த வெற்றியை உண்மையாய் வாழ்ந்தார்கள். உண்மையே அவருக்கு விடுதலையினுடைய கேடயமாக கிடைத்தது. அத்தகைய உண்மையின்படி வாழ, உண்மையாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ மறந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம்.
இவ்வலிக்கு நம்மை நாம் தகுதியாக்குவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று சொல்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகிய பொன் கனியான பரிசுத்த மரியாவையும் வானதூதன் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்கு வேண்டிக் கொள்ளுமை மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சுகம் நிறைந்த வாழ்வுக்கு நம் அனைவரையும் அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாற்றிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவனே, தந்தை நின்று ஜெனித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே நீ எம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே எம் மண்டாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் தெய்வமே, இறங்கும் ஐயா எம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே, ஆண்டவர் நீ ஒருவரே, உன்னதன் பரிசுத்தாவியுடன் தந்தை இறைவன் மாட்டியில் உள்ளவர் நீரே. ஆமே. மன்றாடுவோமாக. தீராத வியாதி, அது உடல் வியாதியாக இருக்கலாம், உள்ள வியாதியாக இருக்கலாம், நம் உள்ளத்திலோ இல்லத்திலோ இருந்தால்
அதை மாதாவின் பாதத்திலே வைத்து மன்றாடுவோம். எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அந்த அன்னையிடம் சொல்வோம். அன்பே உருவான இறைவா, உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்னையை எங்களுக்கு ஆரோக்கிய மாதாவாக அளித்து அந்த அன்னையை அண்டி வரும் மக்கள் எல்லாருக்கும் நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை புகழ்கின்றோம். உதயமாகும் கதிரவனை வைகரை விண்மீன் எங்களுக்கு முன்குறித்து காட்டுவது போன்று அவருடைய அருட்காவலை தேடி வருகின்ற நாங்கள் அவர் எங்களுக்கு கூறியபடி உம் திருமகன் இயேசு கிறிஸ்து சொல்வதெல்லாம் செய்திட உதவி புரிந்தருளும். உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆள போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2-5 முடிய கேட்போம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார், என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் என் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏற்று பாடுதே. சொல்லி சொல்லி மாளாத பேறுகள் கொடுத்தார், அது சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. ஆ
சொல்லி சொல்லி மாளாத பேர்கள் கொடுத்தார். அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. ஆண்டவர் அவர் நாமம் தூயதென்பதாம், அதை போற்றி போற்றி பாடுதே கொண்டாடுதே, பாடுதே கொண்டாடுதே மனசெல்லாம், என் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதேன், என் மாவேந்தர் அவரை என்னை ஏற்றி பாடுதே. அவர் பதம் பணிவோர்க்கு தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி அருளினார், எனக்கும் இறங்கினார். அவர் பதம் பணிவோர்க்கு தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி அருளினார், எனக்கும் இறங்கினார். அவர் தோல் வலிமை காட்ட ஆனவர் அழிந்தார், தோல் வலிமை காட்ட ஆனவர் அழிந்தார். என் மீட்பர் அவரை பாடுதே கொண்டாடுதே, பாடுதே கொண்டாடுதே மனசெல்லாம், என் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதேன், என் மாவேந்தர் அவரை என்னை ஏற்றி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதேன், என் மாவேந்தர் அவரை என்னை ஏற்றி பாடுதேன். இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார், என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் என் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை என்னை ஏற்றி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை என்னை ஏற்றி பாடுதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேரு பெற்றீன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா,
அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளன் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பருமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதாவை நோக்கி இப்படி ஜெபிப்போம். எங்களை இடைவிடாது அன்பு செய்து வரும் ஆற்றல் மிக்க மாதாவே, நோயாளிகளாகிய எங்களுக்காக இயேசுவிடம் இறைவனிடம் பரிந்து பேசும். நமக்கு வேண்டிய உடல் நலத்தையும் உள்ள அமைதியையும் பெற்றுத்தரும் ஆற்றல் வல்லமை சக்தி மாதாவுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேளாங்கண்ணியிலே நடந்த புதுமைகளில் ஒன்றை உங்கள் கண்கள் முன்னால் படம் பிடித்து காட்ட விரும்புகின்றேன். வேளாங்கண்ணியிலே நான் பணியாற்றிய பொழுது நடந்த புதுமை இது. நான் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்புங்கள். கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே பொள்ளாச்சி என்னும் ஒரு ஊர் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பொள்ளாச்சி சந்தையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு டீ எஸ்டேட், தேயிலை தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் கொஞ்சம்தான் பிள்ளைங்க, 11 பிள்ளைங்க. அந்த காலத்திலே குழந்தைகள் ஆசீர்வாதங்களாக கருதப்பட்டார்கள். நிறைய பிள்ளைங்க இருந்தா நிறைய சம்பாதிச்சு போடும் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் நினைத்தார்கள். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பிறந்துச்சுன்னா நிறைய திங்கும் பாது, இருக்கிறதே கொஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 11 பிள்ளைங்க அங்க. 11வது குழந்தையின் பெயர் அறிவழகன். அறிவழகன் அவனுக்கு வயசு அப்போ 2. ஒரு நாள் பொழுது விடிந்தது. அந்த பையனுக்கு கண்கள் இருந்தன, திறந்தும் இருந்தன. ஆனால் கண் ஒளியை, பார்வையை இழந்து விட்டான். அது எப்படி என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது, பார்க்க முடியல. அம்மாவையும் பார்க்க முடியல, அப்பாவையும் பார்க்க முடியல. அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த வீட்டார் செல்லாத இடமில்லை, கொடுக்காத மருந்தும் இல்லை, போகாத கோயிலும் இல்லை, ஆனால் சுகமில்லை. தொல்லை தாங்க முடியாம அந்த பையனுடைய அப்பா
வீட்டை விட்டு சென்று விடுகின்றார். அந்த அம்மா மட்டும் அந்த பிள்ளையை தூக்கிட்டு எத்தனை வருடங்கள் தெரியுமா? 7 வருடங்கள். 7 வருடங்கள் அலைந்து திரிந்தது, எந்த பயனும் இல்லை. இறுதியாக பக்கத்து வீட்டுக்காரர், அவர் வந்து கிறிஸ்தவர் மட்டுமல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர், இந்த குழந்தை இருந்த வீட்டில் சிலுவை இருந்துச்சு, அந்த வீட்டார் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் மாதாவை வணங்க மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், மாதா வணக்கம் வேண்டாம் என்று சொல்கின்றவர்கள். அவர்களை பார்த்து அந்த அடுத்த வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 7 வருடங்களாக இந்த குழந்தையை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரீங்க, நீங்கள் ஏன் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கிட்ட வேண்டிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேளாங்கண்ணி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது, மாதாவையும் வணங்கிறது கிடையாது. இருந்தாலும் வயிற்று வலி, மருந்து விட்டா சாப்பிட வேண்டியதானே. அந்த மாதாவை நினைத்து அந்த அம்மா வேண்டாங்க. இந்த பையனுடைய அம்மா மாலை 5 மணிக்கு அமர்ந்தார்கள் வீட்டில், ஒரு சிலுவை இருந்துச்சு வீட்டில், அதை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அன்னை மரி உன்னை என்று ஆறுதலை யார் தருவார், கண்ணிரண்டில் நீர் ததும்பும் காரணத்தை நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. ராத்திரி 11:00 இருக்கும், அந்த சிலுவையிலிருந்து ஒரு பெரிய ஒளி கிளம்பி மெல்ல மெல்ல வந்து அந்த பையனை தொட்டுது, தொட்டுட்டு மறுபடியும் அந்த சிலுவையோடு போய் ஐக்கியமாயிட்டு. இந்த அம்மா பயந்துட்டாங்க. அந்த பிள்ளையை எழுப்பி பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான், பொழுது விடிந்தது. பொழுது மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையும் விடிந்திருந்தது. 7 ஆண்டுகளாக பார்க்க முடியாத அந்த சிறுவன் அன்று பார்க்க துவங்கினான். 7 வருடங்கள் கழித்து அந்த அம்மா அந்த பையனை கூட்டிட்டு வேளாங்கண்ணிக்கு வந்திருந்தாங்க, என்னுடைய அறைக்கு வந்திருந்தாங்க. நடந்ததெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். நான் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்புங்கள். இது அங்கு நடந்த மாபெரும் புதுமைகளில் ஒன்று. ஆகவே நம்பிக்கையோடு நாம் மாதாவை பார்த்து மன்றாடினால் நமக்கு உடல் நலம் நிச்சயமாக கிடைக்கும். இது ஆரோக்கிய மாதா செய்த புதுமை. நம்ம கும்பகோணத்துலேயும் ஒரு மாதா இருக்காங்க, யாரு? பூண்டி மாதா. அவங்க செய்த புதுமைகளில்